ரவா கிச்சடி செய்ய போகிறோம். ஒரு அளவுக்கு ரவை, இவ்வளோ ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸும் கேரட்டும், ஒரு பாதி பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் கடலப்பருப்பு, அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. இப்போ ரவையை வறுத்துக்கலாம். நெய் போட்டு நல்லா வத்துருச்சு பத்தியா, தெரியுதா வெள்ளம் இல்லையா? நல்லா ரவ வறுத்துச்சு, பெருத்துடலாம். நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு, உளுந்து, கடல்பருப்பு, கடலை போட்டுடலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், அரை வெங்காயம் போட்டோம்.
கரப்பு ஒரு இன்ச் போட்டுங்க, பீன்ஸு கேரட்டு எல்லாம் போட்டுங்க, கொஞ்சம் பச்சை பண்ணுங்க. கொஞ்சம் நெஞ்சு பண்ணு, தண்ணி வந்து ஒரு டம்ளர் எடுத்தலையா, நாலு டம்ளர் தண்ணி சுடு தண்ணி வச்சுங்க. இதில் ஒரு அளவுக்கு எடுத்தலையா, இதில் நாலு அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க, சுடு தண்ணி வச்சுக்கோங்க. காயில வெந்துருச்சு, பட்டாணி இதெல்லாம் வெந்துருச்சு, கொஞ்சம் ரவா போட்டுக்கணும். வந்து ரெடியாச்சு, இறக்கிடலாம் மல்லியில் போட்டு. இது வந்து ஆறு நாள் அப்படியே இருக்கும், நல்ல தடவை. போட்டுக்க போட்டுக்கிட்டே சுடா இருக்கும்.